விடுதலை கலந்தியம் முதல் தொகுதி வெளியீட்டு விழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திராவிடர் கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களே அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற திராவிடர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் தம்பி பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் அவர்களே அறிமுக உரை வழங்கியிருக்கிற திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் மதிப்பில் குறியண்ணன் கவிஞர் கலி தூங்குன்றன் அவர்களே இந்த முதல் தொகுதியை வெளியிட்டு இந்நிகழ்வை சிறப்பித்திருக்கிற கவிஞர் ஐயா ஈரோடு தமிழன்பன் அவர்களே இப்புத்தகம் குறித்து ஆய்வுரை வழங்கவிருக்கிற ஊடகவியலாளர் எழுத்தாளர் ப திருமாவேலன் அவர்களே வாழ்த்துறை வழங்கவிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பு குழு தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் மேனால் மக்களவை உறுப்பினர் பி கே எஸ் இளங்கோவன் அவர்களே நன்றியுரை ஆற்றவிருக்கிற திராவிட மகளிர் பாசறை தலைவர் வடசென்னை மாவட்டம் மாணவிகு மரகதநமி அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்றதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாணவிகு தமிழ்ச் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை களஞ்சியம் என்னும் இந்த அறிவு பெட்டகம் 1936 இருந்து முக்கியமான தலையங்கங்கள் துணைத் தலையங்கங்கள் கட்டுரைகள் செய்திகள் துணுக்குகள் ஆகியவற்றை மட்டும் தேர்வு செய்து இளம் தலைமுறையினருக்கு அருட்கொடையாக வழங்கக்கூடிய வகையில் இதனை நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள் தொகுத்து பதிப்பித்திருக்கிறார். இந்த அரிய நிகழ்விலே பங்கேற்று இதனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக தமிழர் தலைவர் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இதே நேரத்தில் இன்னொரு திருமண நிகழ்விலும் நான் இருக்க வேண்டும் என்கிற நெருக்கடியால் தமிழர் தலைவரின் அனுமதியை பெற்று நான் சற்று முன்னதாகவே விடைபெறக்கூடிய நிலையில் நிற்கிறேன். இடையிலேயே விடைபெறுவதற்காகவும் வருந்துகிறேன். இதுபோன்ற பணிகளை நம்முடைய தமிழர் தலைவர் அவர்களால் மட்டும்தான் செய்ய முடியும். நான் மேடையில் அமர்ந்து அதைத்தான் வியந்து வியந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் ஆவணப்படுத்துவது நேர்த்தியாக அவற்றை செய்து முடிப்பது தொலைநோக்கு பார்வையோடு அடுத்த தலைமுறையினருக்கு இத்தகைய அறிவு களஞ்சியத்தை ஒப்படைப்பது என்கிற இந்த மகத்தான பணிகளை நாமே இயக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது அவரை விட 30-40 வயது இளையவர்களாக இருக்கிற நம்மை போன்றவர்களே இயக்கக்கூடிய அளவுக்கு இந்த வயதிலும் மிகுந்த துடிப்போடு பொறுப்போடு முனைப்போடு தமிழர் தலைவர் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் நம்மை மிக ஆழமாக சிந்திக்க வைக்கிறது, பெரும் உந்துதலை தருகிறது, ஊக்கத்தை தருகிறது. ஒரு இதழை தொடங்கி நடத்துவது என்பது எவ்வளவு கடினமானது என்பதை நாம் அறிவோம். பல பத்தாண்டுகளாக வெற்றிகரமாக
இதை நடத்துவது சாதனையிலும் சாதனை. பகுத்தறிவு கருத்துக்களை தாங்கிய இதழ்களை நடத்துவது, வணிக நோக்கம் இல்லாமல் இதழ்களை நடத்துவது, ஜனரஞ்சகம் என்கிற பெயரில் பகுத்தறிவுக்கு ஒவ்வாதவற்றை எல்லாம் பதிப்பிக்காமல் ஒரு புதிய இளைய தலைமுறையினரை அறிவியல் கண்ணோட்டத்தோடு வளர்த்தெடுக்கக்கூடிய வகையிலே பொறுப்புணர்வோடு ஒரு இதழை நடத்துவது என்பது எவ்வளவு கடினமானது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் தொடங்கிய அந்த பணியை இன்றைக்கும் மிக வீரியத்தோடு தற்காலத்து அறிவியல் வளர்ச்சியோடு தொழில்நுட்ப வளர்ச்சியோடு இணைத்து முன்னெடுத்துச் செல்வது, எல்லாவற்றிலும் அப்டேட்டாக இருக்க வேண்டும் என்கிற அந்த முனைப்பு இருக்கிறதே, பழமைவாதத்திற்குள்ளேயே மூழ்கி கிடக்காமல் புதிய தொழில்நுட்பத்தோடு இணைய முடியாமல் வளர்ச்சி அடைந்திருக்கிற அறிவியலோடு இணைத்து கொள்ள இயலாமல் தனிமைப்பட்டு போவோர் உண்டு. எங்களுக்கென்று ஒரு நடை இருக்கிறது, எங்களுக்கென்று ஒரு முறை இருக்கிறது, அதிலிருந்து எங்களால் மாற முடியாது, மீள முடியாது என்றெல்லாம் வாதிடாமல் அல்லது அதற்குள்ளேயே முடங்கி போகாமல் தேங்கி போகாமல் இன்றைய சூழலுக்கு ஏற்ப அறிவியல் எவ்வாறு வளர்ச்சியடைந்திருக்கிறதோ, தொழில்நுட்பம் எவ்வாறு வளர்ச்சியடைந்திருக்கிறதோ அதற்கேற்ப தம்மை தகவமைத்துக் கொண்டு இயங்குவது என்பது ஆற்றலிலும் பெரிது, அது பேராற்றல். அது இந்த காலத்து இளம் தலைமுறையினருக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் இயங்குவது என்பது பேராற்றல். அத்தகைய பேராற்றலை தமிழர் தலைவரிடத்திலே நாம் பார்க்கிறோம். அதன் ஒரு சான்றுதான் இந்த அரிய பணியை அவர் மேற்கொண்டிருப்பது, அளப்பரிய பணி. கால ஓட்டத்தை எவ்வளவோ உண்மைகள் திரித்து பொய்யாக்கப்படுகின்றன, வதந்திகள் அவதூறுகளாக வளர்த்தெடுக்கப்படுகின்றன. திராவிட அரசியலுக்கு எதிராக, திராவிட இயக்கத்திற்கு எதிராக இன்றைக்கு எவ்வளவு மோசமான திரிபுவாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன என்பதை நாம் அறிவோம். நல்வாய்ப்பாக தமிழர் தலைவர் அவர்கள் இன்றும் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் நமக்குள்ள ஒரு பெரிய பாதுகாப்பு, மிகப்பெரிய பாதுகாப்பு, பெரிய நல்வாய்ப்பு. அந்த அளவுகளை எல்லாம், திரிபுவாதங்களை எல்லாம் உடனுக்குடன் சூடு பணியாத வகையிலே அவர்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில், சுட சுட பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில், உடனுக்குடன் பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில், பொய்களை அம்பலப்படுத்தக்கூடிய வகையில், திரிபுவாதங்களை வீழ்த்தக்கூடிய வகையில் இயங்கக்கூடிய ஒரு பேராற்றலை கொண்ட மாமனிதராக நம்முடைய தலைவர், தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் விளங்குகிறார். இன்றைக்கு இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டை பின்பற்றக்கூடிய அளவுக்கு, பெரியாரின் அரசியலை பின்பற்றக்கூடிய அளவுக்கு ஒரு புதிய திசை வழியிலே பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது. பெரியார் காலத்தில் 70 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் தொடங்கி வைத்த பல அரசியல் கருத்தியல் போராட்டங்களை இப்போதுதான் தென்னிந்திய மாநிலங்களில் கூட, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் கூட பின்பற்ற தொடங்கியிருக்கிறார்கள். பெரியாரை இன்றைக்கு அவர்கள் வலுவாக அழுத்தமாக உச்சரிக்கிறார்கள்.
பெரியார் படங்களை போட்டு இன்றைக்கு கருத்தியல் பரப்புரைகளை மேற்கொள்கிறார்கள். வட இந்திய பகுதிகளில், குறிப்பாக தென்னிந்திய கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற அந்த மாநிலங்களில் இன்றைக்கு பெரியாரை பேசாமல் இயங்க முடியாது என்கிற அளவுக்கு ஒரு மாற்றத்தை காண முடிகிறது. நான் அந்த பகுதிகளுக்கெல்லாம் செல்லுகிறேன். நிறைய இயக்கங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பை நான் பெறுகிறேன். அந்த பகுதிகளிலே அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நம்மால் காண முடிகிறது. பெரியார் அரசியலை இந்த அளவுக்கு இத்தனை 10 ஆண்டுகளாக அடைகாத்து அடுத்தடுத்த வருகிற தலைமுறையினரிடம் ஒப்படைக்கக்கூடிய ஒரு மாபெரும் பணியை நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள் மேற்கொண்டு செயலாற்றி வருகிறார். இன்றைக்கு உலக நாடுகள் முழுவதும் பெரியாரியத்தை பேசக்கூடிய அளவுக்கு அதை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். இன்றைக்கு கூட விடுதலை இதழிலே லண்டனில் பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாணவர்கள் லாங் லீவ் பெரியார் என்று முழக்கமிட்டதை செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு சனாதனத்தை வீழ்த்துவதற்கு நம் கைகளில் இருக்கிற ஒரு பேராயுதம்தான் விடுதலை களஞ்சியம், விடுதலை நாளேடு. திராவிடர் கழகம் என்கிற இந்த பேர் இயக்கம் கருத்தியல் அடிப்படையிலே மக்களை அரசியல்படுத்தி வருகிற ஒரு மகத்தான இயக்கம். பெரியாரையும் திராவிடர் கழகத்தையும் அடையாளமே இல்லாமல் அழித்து ஒழிக்க வேண்டும் என்று புறப்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு புறமுதுகிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், குப்புற வீழ்ந்து கிடக்கிறார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை. அவர்களால் வீழ்த்த முடியாது என்பதை வரலாறு அவ்வப்போது பதிவு செய்து கொண்டே வருகிறது. திமுகவை எதிர்க்கிறார்கள் என்றால் அது பெரியாரை எதிர்ப்பதாகத்தான் பொருள். திராவிடத்தை எதிர்க்கிறோம் என்று அவர்கள் சொன்னால் அது பெரியாரை எதிர்ப்பதாகத்தான் பொருள். கட்சி அரசியல் வேறு, கருத்தியல் களம் என்பது வேறு. திமுக என்கிற கட்சி அரசியலோடு பலருக்கு முரண்பாடு இருக்கலாம். ஆனால் திராவிட அரசியல் என்பது அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒன்று. அவர்கள் வெறுமனே திமுகவை எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் விமர்சனங்களை வைக்கவில்லை, அவதூறுகளை பரப்பவில்லை. அது பெரியாருக்கு எதிரான அவதூறு, பெரியாருக்கு எதிரான விமர்சனம் என்பதுதான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை. இதனை எதிர்கொள்ளக்கூடிய வலிமைமிக்க ஒரு பேராயுதமாக இன்றைக்கு விடுதலை நாளேடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழர் தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. 89வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிற விடுதலை நாளேட்டு 61 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கிறார். இது இந்தியாவில் மட்டுமல்ல உலகளவிலேயே ஒரு சாதனை என்பதை நம்முடைய கவிஞர் அவர்கள் இங்கே பதிவு செய்தார். இதற்காகவே தனியாக நாம் தமிழர் தலைவருக்கு ஒரு பாராட்டு விழாவை நடத்த வேண்டும். எப்படி இது சாத்தியம் ஆகிறது என்பதை நாம் ஆய்வுரையை நடத்த வேண்டும், ஆய்வுரையை நடத்த வேண்டும், ஒரு பெரிய ஆய்வரங்கத்தையே நடத்த வேண்டும். அன்றைக்கு பெரியார் இந்த கருத்தியல் களத்துக்கு பெரிய உயிர் காற்றாக இருந்தார் என்றால், இன்றைக்கு தமிழர் தலைவர் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு உயிர் காற்றாக, உயிர் மூச்சாக இருந்து இந்த திராவிட அரசியல் என்கிற சனாதன எதிர்ப்பு அரசியலை பாதுகாத்து வருகிறார். அவர்களே, எதையும் செய்வோம் என்கிற அளவுக்கு, எடுத்தேன் தவிர்த்தேன் என்று செய்யக்கூடிய அளவுக்கு சனாதனிகள் துணிந்து விட்டார்கள். எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தால் அல்லது சனாதன பாசிசம் இங்கே எவ்வளவு ஆணவத்தோடு இயங்குகிறது என்றால், குடியரசுத் தலைவராக இருந்தாலும் நாங்கள் புறக்கணிப்போம், அவமதிப்போம் என்கிற அளவுக்கு அவர்களின் ஆணவம்
உச்சம் தலை ஏறி இருக்கிறது. இது ஒரு புரட்டக்கால். நாடாளுமன்றத்தின் புதிய கட்டிடம் திறப்பு விழா நடைபெறுகிறது என்றால் குடியரசுத் தலைவரை வைத்து திறக்க வேண்டும் என்பது ஒரு புரட்டக்கால், சட்டப்பூர்வமான ஒரு நடைமுறை அது. ஆனால் துணிந்து அவரை புறந்தள்ளுகிறார்கள், துணிந்து புறந்தள்ளுகிறார்கள். என்ன விமர்சனம் வந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அடிக்கல் நாட்டும் போதும் குடியரசுத் தலைவரின் பெயர் பொறிக்கப்படாது, திறப்பு விழா நடக்கிற போதும் குடியரசுத் தலைவரின் பெயர் பொறிக்கப்படாது. அதை திட்டமிட்டே தவிர்ப்போம். இது சனாதன ஆணவத்தின் உச்சம். இது தனிநபர் மோடியின் விருப்பம் என்று மட்டும் கருதிவிடக் கூடாது. குடியரசுத் தலைவர் என்பதற்காகவே அவர் அதை திறந்து வைக்க வேண்டும் என்று நாம் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் சட்டப்பூர்வமான நடைமுறைகளை பின்பற்றுவது பொறுப்புள்ள இடத்தில் இருப்பவர்களின் கடமை. ஒரு பிரதமர், குடியரசுத் தலைவர் எத்தகைய மதிப்புக்குரியவர் என்பதை அறிந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் துச்சமாக மதிக்கிறார் என்று சொன்னால் சனாதனம் எந்த அளவுக்கு வெளிப்படையாக ஆணவத்தோடு இயங்குகிறது என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் 888 இருக்கைகளை கொண்ட புதிய பாராளுமன்றத்தை இப்போது கட்டி முடித்திருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கைப்படி அந்த பாராளுமன்றம் இப்போதைக்கு தேவையில்லை. மறுவரையறைகள் செய்யப்பட்டால் 888 பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிற சூழல் வந்தால் அதை செய்யலாம். முன்கூட்டியே அப்படி திட்டம் இருக்கிறது, செய்யப்போகிறோம் என்கிற அறிவிப்பு எதுவும் இல்லை. ஆனால் கட்டி முடித்து விட்டார்கள். ஆக நாடாளுமன்ற தொகுதி வரையறைகளை மறுவரையறைகளை செய்யப்போகிறார்கள். உறுப்பினர்களின் எண்ணிக்கையை உயர்த்தப் போகிறார்கள். இது என்ன வரையறையை கையாளப் போகிறார்கள் என்பது குறித்து நாம் தீர ஆழ யோசிக்க வேண்டும், கலந்தாய்வு செய்ய வேண்டும். வெறும் மக்கள் தொகை அடிப்படை மட்டுமே அதற்கான ஒரே அளவுகளாக இருந்தால் அதில் கடுமையாக நாம் வஞ்சிக்கப்படுவோம். அவர்களின் இந்து ராஷ்டிர கனவு நிறைவேறிவிடும். ஆகவே நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான எண்ணிக்கையை தீர்மானிக்கிற போது மக்கள் தொகையை மட்டுமே ஒரு அளவுகளாக கொண்டுகிற நடைமுறையை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தமிழர் தலைவர் அவர்கள் இது குறித்து தீவிரமாக அறிவார்ந்த சக்திகளோடு ஆராய வேண்டும், கலந்தாய்வு செய்ய வேண்டும். இதை நாம் ஒரு அரசியல் போராட்டமாக முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமே என்று கணக்கெடுத்தால் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்திய தமிழ்நாடு கேரளா கடுமையாக பாதிக்கப்படும் என்கிற கருத்து நிலவுகிறது. அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தாத வட இந்திய மாநிலங்களில் மக்கள் தொகை உயர்ந்திருக்கிறது, அதனால் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதிகளும் உயரும். அப்படி சென்ட்ரல் பிராவின்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய, இந்தி பெல்ட் என்று சொல்லப்படக்கூடிய இந்தி பேசும் மாநிலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த பகுதி மட்டுமே அவர்கள் கவனம் செலுத்தினால் போதும் இந்து ராஷ்டிரத்தை அணைத்துவிட முடியும் என்று அரசியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். ஆகவே மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமே தொகுதி வரையறைகளை செய்வது கூடாது என்கிற அடிப்படையிலே நாம் கலந்தாய்வு செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான நேரத்தில் இருக்கிறோம், காலத்தில் இருக்கிறோம். நம்முடைய ஐயா அவர்கள் எல்லாவற்றையும் முன்னுடரக்கூடியவர், தொலைநோக்கு பார்வையோடு உணரக்கூடியவர், வழிகாட்டக்கூடியவர், முன்னெச்சரிக்கையாக நம்மை போன்றவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடியவர். இந்த 888 என்பது நமக்கான ஒரு எச்சரிக்கை. புதிய நாடாளுமன்றம் என்பது நமக்கான ஒரு எச்சரிக்கை. அவர்கள் புதிதாக அமைக்கப் போகிற இந்து ராஷ்டிர கனவை நனவாக்குவதற்கான கால்கோல் விழாவை நடத்தியிருக்கிறார்கள் என்பதை நமக்கு உணர்த்தியிருக்கிறார்கள். அதனால்தான் தொடக்கத்திலேயே அவர்கள் ஜனாதிபதியை வெளியேற்றிவிட்டு மதாதிபதிகளை உள்ளே அமர வைத்திருக்கிறார்கள்.
மதசார்பற்றோம் ஆனால் நாம் மதசார் மதம் சார்ந்துதான் இயங்குவோம். திறப்பு விழாவிலே அப்படித்தான் நடத்துவோம். இதெல்லாம் அவர்களின் ஆணவத்தை வெளிப்படுத்துகிறது, அகந்தையை வெளிப்படுத்துகிறது. அரசமைப்பு சட்டத்தை நாங்கள் மதிக்க மாட்டோம் என்பதுதான் அதில் அவர்கள் சொல்ல விரும்புகிற செய்தி. மன்னராட்சி காலத்திலே செங்கோல் இருந்தது, அது நேர்மைக்கான நீதிக்கான அடையாளமாக இருந்திருக்கலாம், அது வேறு. மக்களாட்சி காலத்திலே கோளுக்கு ஏது வேலை, என்ன தேவை? அது கொடுங்கோலா செங்கோலா, அது பற்றிய பேச்சே இல்லை. செங்கோல் இருந்த இடத்திலே அல்லது கொடுங்கோல் இருந்த இடத்திலே இன்றைக்கு ஜனநாயகம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகத்தின் வடிவமாக அரசமைப்பு சட்டம் இருக்கிறது. அரசமைப்பு சட்டத்தை தான் வைக்க வேண்டும். எப்படி மத நம்பிக்கையாளர்கள் தங்களின் வழிபாட்டு தலங்களிலே குரானை பெரிதாக வைக்கிறார்களோ, ஆதிக்கிரந்தத்தை வைக்கிறார்களோ, அல்லது பைபிளை வைக்கிறார்களோ, மெகாசைஸ் செய்து அப்படி நாடாளுமன்றத்தின் மக்களவைத் தலைவர் மாநிலங்களவைத் தலைவருக்கு பக்கத்தில் அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பு வைக்கப்பட வேண்டும். அதுதான் முக்கியமானது. நீ ஒட்டுமொத்த புத்தகம் கூட வைக்க வேண்டாம். அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரை பெரிய அளவிலே வடிவமைப்பு செய்து எப்போதும் மக்களவைத் தலைவர் அதை படித்து பார்க்க வேண்டும், மாநிலங்களவைத் தலைவர் அதை படித்து பார்க்க வேண்டும். இது ஒரு மதசார்பற்ற அரசு. இந்த அரசு சாவரின் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், அதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய டெபினிஷன். இதை ஒவ்வொரு முறையும் மக்களவை உறுப்பினர்களும் மக்களவைத் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினர்களும் மாநிலங்களவைத் தலைவரும் படித்து படித்து பார்க்க வேண்டும். ஆகவே செங்கோல் வைக்க வேண்டிய இடத்தில் எதை வைக்க வேண்டும் என்றால் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையை வைக்க வேண்டும். ஆனால் அவர்கள் செங்கோலை வைக்கிறோம் என்கிற பெயரால் சைவ ஆதீனங்களை அழைத்துக் கொண்டு போய் சிறப்பு செய்கிறோம் என்கிற பெயரால் நாடக அரசியலை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆதீனங்களை அழைத்துக் கொண்டு போனது மகிழ்ச்சி, அதை நாங்கள் விமர்சனம் செய்யவில்லை. ஆனால் அவர்களின் நோக்கம் வேறு. தமிழ்நாட்டை புரிவைத்திருக்கிறார்கள், தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கு தமிழர் தலைவர் இருக்கிறார், அண்ணன் தளபதி இருக்கிறார், ஜனநாயக சக்திகள் இங்கே வலுவாக இருக்கிறோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. 2024 தேர்தலிலே அவர்களை நிச்சயமாக நாம் குப்புற வீழ்த்துவோம், ஓட ஓட விரட்டி அடிப்போம். இந்த மண்ணில் அவர்களால் அரசியல் செய்ய முடியாது என்பதை நிலைநிறுத்துவோம். அதுதான் நம் முன்னால் இருக்கிற முதன்மையான சவால். தமிழ்நாட்டை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவையும் பாதுகாத்தாக வேண்டும், ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையும் பாதுகாத்தாக வேண்டும். இந்த சனாதன கும்பலிடமிருந்து நாட்டை பாதுகாப்பதற்கு, சனாதன கும்பலிடமிருந்து அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு, மதசார்பின்மையை பாதுகாப்பதற்கு, பன்மைத்துவத்தை பாதுகாப்பதற்கு, கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாப்பதற்கு, சகோதரத்துவத்தை பாதுகாப்பதற்கு, சமூக நீதியை பாதுகாப்பதற்கு பெரியாரியம் இந்தியா முழுவதும் பரவ வேண்டிய தேவை இருக்கிறது. பெரியார் அரசியல் தான் திராவிட அரசியல். அது பார்ப்பன எதிர்ப்பு அரசியல், அது வெறும் நிலப்பரப்போடு தொடர்புடைய அரசியல் அல்ல. திராவிட அரசியல் என்பது தென்னிந்திய நிலப்பரப்போடு தொடர்புடைய அரசியல் அல்ல. திராவிட அரசியல் என்பது பிராமண ராஷ்டிராவுக்கு எதிரான அரசியல். அது இந்து ராஷ்டிரா அல்ல, பிராமண ராஷ்டிரா. அது ஆர்எஸ்எஸ் அல்ல, பிராமணர் சங்கம், பார்ப்பன சங்கம், பார்ப்பன ராஷ்டிரா. அதற்கு எதிரான அரசியல் திராவிட அரசியல் என்று. திராவிட அரசியலை பெரியாரை மையப்படுத்தி அல்லது தொச்சைப்படுத்தி விமர்சிப்பவர்கள் பார்ப்பன சக்திகளுக்கு துணை போகிறார்கள், கைக்கூலிகளாக இருக்கிறார்கள் என்பதையும் சேர்த்து சமகாலத்தில் நாம் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த களத்தில் தமிழர் தலைவர் அவர்கள் முன்னெடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்கும் எப்போதும் போல் அவர் எங்களை அன்போடு சொல்லுவதைப் போல மூன்றாவது குரலாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு, திராவிடர் கழகத்தோடு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூன்றாவது குரலாக இருந்து இந்த களத்தில் போராடும் என்பதை சொல்லி இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக தமிழர் தலைவர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள
IF Tamil bell icon-ஐ கிளிக் செய்யுங்கள்.